ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுக்கப்புறம் வந்து லஞ்சும் எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதேமாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுக்கணும் இல்லையா, எப்போ பார்த்து சாதம் சாதம்னு கொடுக்கக்கூடாது அப்படின்றக்காக. ஸோ இந்த மாதிரி நான் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து கேரட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேரட் எடுத்து இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏதாவது மார்னிங் வந்து ஒரு ஜூஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேரட் ஜூஸ் இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து நார்மலாக கொடுக்காம ஆனியன் ப்ளஸ் எக்கு இது ரெண்டும் சேர்த்து சப்பாத்தியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் பிடித்தமாக சாப்பிடுவா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஒயிட் ரைஸு அந்த மாதிரியே கொடுக்காம, ஸோ இந்த மாதிரி வந்து சப்பாத்தி பூரி அவளே கேட்குறா, எனக்கு பாஸ்தா பண்ணி கொடுங்க, நூடுல்ஸ் பண்ணி கொடுங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து மத்தியானம் வச்சால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. அப்படின்னாலும் வந்து அது வந்து நம்ம அப்பப்போ பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும். ஸோ ஈவினிங் கூட அது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அவள் பூரி கேட்டால், ஸோ நம்ம பூரி வேணாம் பாப்பா, சப்பாத்தி வந்து இந்த மாதிரி எக்கு போட்டு தரேன் அப்படின்னு வந்து சரின்னு சொல்லிட்டா, அவளுக்கும் என்ன பிடிக்கும் இல்லையா, அதனால் அவளுக்கும் ஓகே சொல்லிட்டான். ஸோ இப்போ அதுதான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து சப்பாத்தி வந்து நம்ம போட்டு எடுத்துறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நைட் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நான் வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவவே இல்லை. ஸோ அதனால் வந்து அப்படியே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸும் அதுக்கப்புறம் வந்து டிஃபன் மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, பால் வந்துருச்சு காலையில். இப்போ வந்து பால் வந்து காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பால் வந்து காய்ச்சிடுறதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சம் தண்ணி எப்பயுமே பாத்திரத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி பாத்திரம் கழுவும் போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்பாத்தி வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ சப்பாத்தி வந்து போட்டு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. கல் வந்து காய வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது அந்த நம்ம மாவு போட்டு நம்ம தேய்ச்சி எடுப்போம், அதுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு பாக்ஸில் வந்து எப்பயுமே மாவு வந்து ஒன்று போட்டு வச்சுருப்பேன். இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சப்பாத்தி வந்து நான் அடிக்கடி கொஞ்சம் போடுறதுனால, ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போதைக்குன்னு வந்து மாவு வந்து கொட்டி வச்சு நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து வேஸ்ட்டாக மறுபடியும் வந்து போட முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இடையில வந்து கொஞ்சம் கரண்ட்டும் போயிருச்சு, அதனால் வந்து கொஞ்சம் சரி நம்ம வேகமாக வேலைகளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து போட்டு எடுத்து முடிச்சுட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு பரட்டி வச்சுட்டு இப்போ அதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லஞ்ச் பேக் பண்ணிடலாம். லஞ்ச் வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லாம் ரெடியாக பக்கத்துலேயே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ லஞ்ச் பார்த்திங்கன்னா முட்டை போட்டு சப்பாத்தி கொடுத்துருக்கேன், அதனால் சரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி அதில் மேலே வந்து ஒரு சும்மா ஒரு 4-5 பீஸ் மட்டும் வச்சு விட்றேன். ஸோ இப்போ வந்து லஞ்சு பேக் பண்ணியாச்சு, ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ லஞ்சு பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்து கேரட் ஜூஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். சும்மா 2 கேரட் மட்டும் போட்டு அதை நல்லா சாறு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதோட பால் சேர்த்து கொஞ்சம் சக்கரை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, அந்த சப்பாத்தி முட்டை போட்டாலே அது சும்மா 1 கரண்டியும், அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டேட்ஸ் வந்து 1 நாளைக்கு 2வது கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் வந்து நான் காலையிலேயே கொடுத்துட்டோன்னா அவன் கொஞ்சம் சாப்பிடுவா அப்படின்றக்காக. ஸோ 3 வச்சுருக்கேன், 3 வச்சா 2 சாப்பிடுவா, 2 வச்சா 1 சாப்பிடுவா, அதனால் வந்து நான் 3 வச்சுருக்கேன், சரி 2 சாப்பிட்ருவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கேரட் ஜூஸ் வந்து பால் கலந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்படி தான் வந்து மார்னிங் வந்து அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக வந்து 2 இது வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக, ஆனால் அது பண்ணவே முடியாமல் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சரி இன்னும் இந்த மாதமாவது நம்ம ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் வந்து வெயிட் மிஷினும் அப்புறம் மிக்சர் ஜூஸர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்காக வந்து ரிட்டர்ன் பாலிசியும் சேர்த்தே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து 20-30 ரூபா தான் கூட கேட்குறாங்க. வாங்கிட்டு நல்லா இல்லை, இல்லை வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வேணும்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் ஜூஸை வந்து நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா 470 போட்டிருக்காங்க. அது கூட அடிஷ்னல் சார்ஜர், அதாவது டெலிவரி சார்ஜரும் போட்டிருக்காங்க. அது கூட ரிட்டர்ன் பாலிசி எடுத்தோம்னா அதுக்கும் போடுவாங்க. சரி, ஓகே. ஏன்னா ரிட்டர்ன் பாலிசி இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா அடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதுக்காக சரின்னு பார்த்து இதுலேயும் ஒரு 20-30 ரூபா கூட கேட்பாங்க அப்படின்ட்டு சரி ஓகேன்ட்டு 470 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட சேர்த்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜும் ஆட் ஆகும். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் கிடாஸ் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.